அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவினில் பார்க்க இருப்பது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்ற நெருக்கடியும் அதிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையிலே டெல்லி அணியின் புதிய அணித்தலைவராக யார் நியமிக்கப்பட உள்ளார் என்பது தொடர்பாகவும், அதேபோன்று ககிஷோர் ரபடா மற்றும் அன்ரிட் நோஜியா அவர்கள் ஆரம்பகட்ட போட்டிகளிலே டெல்லி அணியிலே விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவினில் முழுமையாக பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையிலே டெல்லி அணியினர் கடந்த வருடம் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பினை செய்திருந்தார்கள். அதாவது ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே இறுதிப் போட்டி கூட நகர்ந்திருந்தார்கள். மிகச்சிறந்த முறையில் அவர்கள் கிண்ணத்தை வின் பண்ணுவார்கள் என அனைவரும் எதிர்பார்த்தனர். இருப்பினும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மிகவும் லாபகமாக அந்த கிண்ணத்தினை வின் பண்ணி கடந்த வருட சாம்பியனாக இருந்தார்கள். இருப்பினும் ஓவரோலாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே டெல்லி அணியினருடைய பொறுப்புகள் மிகச்சிறந்த முறையிலே காணப்பட்டன. இதற்கு பல முக்கியமான காரணங்கள் காணப்படுகின்றன. அவருடைய அணிகளுடைய தலைமைத்துவம், அதே போன்று ககிஷோர் ரபடா அன்ரிட் நோஜியா போன்றவர்களுடைய வீரியமான பந்து வீச்சு என்பன காரணமாக இந்த 2021 ஆண்டு ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே அவர்களுக்கு கடந்த வருடம் என்னென்ன ஒரு சாதகமான தன்மைகளாக காணப்பட்டதோ அவ்வளவும் இம்முறை அவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையிலே அன்ரிக் நோஜோ மற்றும் ககிஷோர் ரபடா ஆகிய இரண்டு வீரர்களும் டெல்லி அணியினுடைய மிகப்பெரிய முக்கியமான பந்து வீச்சாளர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த இரண்டு வீரர்களும் டெல்லி அணியினுடைய முதல் 3 போட்டிகள் அல்லது 4 போட்டிகளிலே விளையாடுவதற்கு மிகவும் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சவுத் ஆப்பிரிக்கா அணியினருக்கும் அதே போன்று பாகிஸ்தான் அணியினருக்கும் இடையிலான ஒரு சுற்றுத்தொடர் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த சுற்றுத்தொடரானது April 16 தான் நிறைவடைகின்றது. இந்த சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை டெல்லி அணியிலே அவர்கள் எத்தனை தேதி இணைவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. பெருமளவு பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே 4 20 அல்லது 25 குறிப்பிட்ட காலப்பதிவுகள் அவர்களால் இணைய முடியும். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருந்தது. இந்த நெருக்கடியினை அவர்கள் எவ்வாறு தீர்க்கப் போகின்றார்கள் என பார்த்திருக்கின்ற வேளையில் மற்றும் ஒரு பாரிய ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் கடந்த இங்கிலாந்து அணியினுடனான ஒருநாள் சுற்றுத்தொடர் போட்டியிலே அவர் காயமுற்று ஐபிஎல் போட்டிகளிலும் இருந்தும் அதே போன்று இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெறுகின்ற ஒருநாள் சுற்றுத்தொடரிலும் இருந்து முழுமையாக விலகி இருக்கின்றார். இதன் காரணமாக ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் இந்த வருடம் ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலிருந்து முழுமையாக வெளியேறியதன் காரணமாக அவரினால் அவருக்குரிய இடத்திலே யார் அடுத்த தலைமைத்துவத்தினை ஏற்கப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஒரு போட்டித்தன்மை ஒன்று அங்கு காணப்படுகின்றது. அந்த அணியிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே தலைமைத்துவம் செய்யக்கூடிய அது மட்டுமின்றி கடந்த காலங்களுக்கு தலைமைத்துவம் செய்த வீரர்களாக பல வீரர்கள் காணப்படுகின்றனர். அஜிங்கே ரஹானே, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸ்டீவ் ஸ்மித், அதே போன்று சிறிக தவான் ஆகிய 4 வீரர்கள் மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த 4 வீரர்களிலிருந்து எந்த வீரருக்கு தலைமைத்துவத்தினை வழங்குவார்கள் என பார்க்கின்றவர்களே அதிகளவான வாய்ப்பு கொண்ட நபராக பெரும்பாலும் எல்லோரும் கருதுவது ஸ்டீவ் ஸ்மித் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பினை வழங்குவார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுமா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாய்ப்பானது என்னை பொறுத்தவரையில் ரிக்கி பொண்டிங் அவர்கள் அவர்களுடைய அணிக்குள்ளாமையிலே காணப்படுவது அவர்களுக்கு, அதாவது ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை அணித்தலைவராக நியமிப்பதற்கு அதிகளவான வாய்ப்பு கொண்டதாக காணப்படுகின்றது. இருப்பினும் ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளை தலைமை தாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய செயற்பாடானது மிகவும் மோசமானதாகவே காணப்பட்டிருக்கின்றது. அவர் ஆஸ்திரேலிய அணியினருக்கு மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தாலும் ஆனால் ஐபிஎல் போட்டிகளிலே அவருடைய தலைமைத்துவமானது இதுவரை வெற்றி கொள்ளப்படவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இதனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களுக்கு இந்த ஐபிஎல் பருவர்களின் அடிப்படையில் பார்த்தால் அவருக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படுவதில் பாரிய கடினம் காணப்படுகின்றது. இருப்பினும் ரிக்கி பொண்டிங் அவர்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை தலைமைத்துவம் செய்ய வேண்டும் என பல்வேறு தலைவர்கள் கூறியிருக்கின்றார். இதன் காரணமாக அந்த ஆஸ்திரேலிய அணிக்கு அவர் தலைமைத்துவம் வழங்குவதற்குரிய முதலாவது படிநிலையாக ஐபிஎல் போட்டிகளிலே அவர் தலைமைத்துவம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார் என நினைக்கின்றேன். இருப்பினும் ஏனைய இந்திய நிர்வாகத்தினர் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என தெரியவில்லை. அதனை பிடித்து பார்க்கின்ற வழியிலே அஜிங்கே ரஹானே அவர்கள் காணப்படுகின்றார்கள். அஜிங்கே ரஹானே அவர்களும் தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளும் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த தலைமைத்துவம் செய்யக்கூடிய ஒரு வீரராக அங்கு காணப்படுகின்றவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் காணப்படுகின்றார் என்பவர். என்னை பொறுத்தவரையில் அவர் பஞ்சாப் போட்டிகளிலும் மிகச்சிறந்த முறையில் ஆரம்பகட்ட போட்டிகளிலே அவர் தலைமைத்துவம் செய்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த தலைமைத்துவத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே இம்முறை அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பினை வழங்குவார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீக தவான் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரையில் பெரிதளவு இல்லை. ஆகவே ஸ்டீவ் ஸ்மித் மற்றும்
ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகிய இரண்டு வீரர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று நிலவும் என நான் நினைக்கின்றேன். எவ்வாறு இருந்தாலும் இம்முறை டெல்லி அணியினர் பாரிய அளவான சிக்கல்களை சந்திப்பது உறுதி என்பது ஒரு யதார்த்தமான உண்மை என்றால், அனைத்து போட்டிகளும் விளையாடக்கூடிய வாய்ப்பு கொண்ட சிராஷ் ஐயர் என்பவரை இழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி அவர் தலைவராக செயற்பட்டவர்கள் மிகவும் அணியினை கட்டமைத்துக் கொள்வதற்கு எந்த தலைவர் பொருத்தமானவர் என்பதனை அவர்கள் கவனிப்பார்கள். அந்த அடிப்படையில் என பொறுத்தவரை ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வர வேண்டும் என்பது எனது கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் என்னோட வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.